Welcome to this video, 6-9-2022 market report. Market on the consolidation, heavy buying and selling in the consolidation till breakout. Breakout kill mele consolidation number volume run on the buying selling. Vanga chart la poi paapom. சார்ட் பாத்தீங்கன்னா 17665 நீங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை வந்து 17683 ஆகும், லோ 17540 ஆகும் இருக்கு. சப்போர்ட் சேம் 17400, ரெசிஸ்டன்ஸ் 17800 ஆகும் இருக்கு. மூவிங் அவரேஜ் 200 மூவிங் அவரேஜ் வந்து 16967. இது ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம். அது இது அதே நேரத்தில் இதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் அந்த 200 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வரும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நான் லைவ்ல வந்து போட்டதில் இதை பிரேக் பண்ணி மேலே போனால் இது வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துலையே மார்க்கெட் கீழே வந்து 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 இந்த கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் சும்மா ஒரு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துலையே மார்க்கெட் மூவ் ஆகி சேம் என்ட்ரி இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு மேலே போகல, ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு அவ்வளோதான். காலையில் வேகமாக மேலே போன மார்க்கெட் ஒரு 10 மணிலேருந்து அதே இடத்துல தான் மூவ் ஆகிட்டே இருந்திருக்குது. டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சேலஞ்சில் மொத்தம் 144 ட்ரேட் எடுக்கணுன்னு இருந்ததில் மொத்தம் இது வரைக்கும் 76 ட்ரேட் எடுத்திருக்கோம். ரன்னிங்கில் 30 ட்ரேட் இருக்குது, 46 ட்ரேட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இதில் சிப்பில் 3.53 ப்ராஃபிட்டில் இருக்கா, 50% ப்ராஃபிட்டில் 23.71 ப்ராஃபிட்டில் இருக்கா, ரிஜெக்டில் -33 இருக்குது, -6.95 ஸ்விங் ட்ரேடில் இருக்குது, ஓவரால் 3.64 ஸ்விங் ட்ரேடில் 8.51% ப்ராஃபிட்டில் இருக்கா. நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன ட்ரேட் இருக்குன்னு நம்ம ஸ்டாக் சார்ட்லிங்கில் பார்க்கும்போது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேவயானி இன்டர்நேஷனல் லிமிடெட், டாடா எல்எக்ஸி, ஐடிஐ லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், குஜராத் நர்மதா, இந்துஸ்தான் யூனிலிவர், சத்யம் இண்டஸ்ட்ரீஸ். இந்துஸ்தான் யூனிலிவர் ஆல்ரெடி எனக்கு நிறைய லாட்ஸ் இருக்குது, அதனால் இதை இக்னோர் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் பார்ப்போம். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து டெப்ட் இருக்கிறதுனால அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். தேவயானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்நேஷனல் வந்து நல்ல ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது, அது ஒரு கேஎஃப்சி, பிசா ஹட், இதெல்லாம் வச்சுருக்கிற கம்பெனி. ஆனால் வந்து இது 45 டிகிரியில் அப்படியே இருக்குது, அதனால் இந்த இப்போதைக்கு இதை தவிர்த்துக்கிறலாம். அதே மாதிரி டாடா எலக்ஸி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கு, இது டாடா கம்பெனி நல்லா இருக்குது, ஒன்றும் டெப்ட் இல்லை, எதுவுமே இல்லை. டாடா எலக்ஸி பற்றி நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து ஒரு 45 டிகிரியில் மூவ் ஆகிட்டே இருக்குது, இப்போ கொஞ்சம் நல்ல இறங்கி நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்குது. அதனால் நாளைக்கு வந்து டாடா எலக்ஸி 8949 நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன். டாடா எலக்ஸி ஒரு ட்ரேட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐடிஐ லிமிடெட், டெப்ட் இருக்கிறதுனால அதை இக்னோர் பண்ணிட்டேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு இது வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்ததில்லை, ஆனால் இந்த தடவை எடுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா மூணு ரீசனு. ஒன்று வந்து அதானி ஓவரான லோன் எடுத்திருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிட்டு ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்குது. ஒருவேளை அந்த பிரச்சனை வந்து பெருசானால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் அப்பாவும், அதானே இது மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்போ இது ஒரு நல்ல ஒரு ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க டெப்டையும் குறைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ 18% ஆகிடுச்சு, முதலெல்லாம் டெப்ட் அதிகமாக இருந்தது, இப்போ 18% குறைச்சிட்டாங்க, அது ஒரு ரெண்டாவது காரணம். நான் வந்து 10% மேக்ஸிமம் இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன், இதுக்கு மட்டும் விதிவிலக்கு ஆகியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாகவே ரிலையன்ஸோடைய பங்கு நான் வச்சுருக்கேன்னு ஒரு ஆசை, அதனால் இருக்க. ரெண்டாவது பிஜி ரேஷியோ 1.87, நல்ல ப்ரைஸ்லையும் இப்போ இருக்குது, டபுள் டிஜிட்டில் ப்ராஃபிட் க்ரோத், சேல்ஸ் க்ரோத், ஃபைவ் இயர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்டாக்கை நாளைக்கு எடுக்கிறதா இருக்கேன். 2585 நாளைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறேன். இதனுடைய இது வந்து ஒரு ஒரு வெஜ் பேட்டர்னாக இருக்குது, இதில் டே கண்டில் அதே நேரத்தில் வீக்கில் வந்து 45 டிகிரியில் ஹையர் ஹை போட்டு போயிட்டே இருக்குது, அதனால் நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன் அதை. அதே மாதிரி குஜராத் நர்மதா வந்து
ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கு, டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கு. சாரி, டெக்னிக்கலாக வந்து 45 degrees இல்லாமல் அப்படி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த ட்ரேட் வந்து தவிர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டைலாம் அதோடைய இது ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது எல்லாமே. டெக்னிக்கலாக வந்து இது 45 degrees இருக்கிறதுனால அதையும் தவிர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது பார்ப்போம். நம்ம ஃபைனான்ஸ் சைட்டில் நான் போட்டு வச்சுருந்ததில் பார்ப்போம். ஜெய்பிரசாந்த் அசோசியேட்ஸ் வந்து இன்னைக்கு 9% ஏறியிருக்கு. அந்த ஜேபிஎஸ் எக்ஸ்எஸ்ஸு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டாங்கன்னா நான் எக்ஸிட்டாவது ஆகிடுவேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ஏற்றி என்னை எக்ஸிட் பண்ண வச்சுருங்கப்பா. அதாவது நான் வாங்கின ரேட்டு 20 ரூபா, அது 10 ரூபாயில் இருக்குது, 50% பேலன்ஸில் இருக்குது. ஆனால் கம்மியான குவான்டிட்டி தான், கம்மியான இது எதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டாக் நம்ம கையில் மாட்டோம், அப்போ எப்படி பொறுமை காக்கணும், எப்படி எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஜேபிஎஸ்எஸ் 9% ஏறி இருக்கு, ஆச்சரியமான விஷயம். பார்ப்போம், அது வந்து டாக் ஆஃப் த ஸ்டாக் ஜூனா ஜேபிஎஸ் இட்ஸ் தான். ஏன்னு சொன்னால் ஜேபிஎஸ் இட்ஸுடைய வந்து எதுவும் நியூஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. அதாவது ஜூன் 2020 நெட் சேல்ஸ் வந்து 24% அப்பாக இருக்குது, அது ஒரு அவங்களுக்கு பாசிட்டிவ் சைடு. அதே மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய கேண்டில்ஸ் போட்டு போயிருக்கு பாருங்கள், 3 big candles போட்டு மேலே போயிருக்கு. அதனால் இது கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் வெளியே வந்துடுவேன் அதுலேருந்து. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன்னா அவங்க ஃபண்டமெண்டலாக ரொம்ப வீக்காக இருக்குது, அதுதான் மெயின் காரணம். வேறு ஒன்றும் அவங்க மேலே பக்கம் எதுவும் ஒன்றும் இல்லை, நான் வெளியே வரணும் அதுதான். அதே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட் பாருங்கள், எனக்கு இப்போ தான் நம்ம வாங்கினோம். இன்றைக்கி ஒரு 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 50% ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அதில் வந்து நமக்கு எக்ஸைட் வந்து இன்றைக்கி 14% லாபத்தில் இருக்குது. 100% வந்துட்ட வெளியேறதுதான் தெரிஞ்ச விஷயந்தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து ஜம்னாட்டோ 5% ஏறி இருக்குது. என்டிடிவி டெய்லி 5% ஏறிட்டே இருக்குது. குஜராத் ஃப்ளோர் கெமிக்கல்ஸ் 3%, நாளைக்கு அநேகமாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நால்கோ 3%, இப்படியே எல்லாம் 1% அப்படியே இருக்குது. மெட்ரோபோலிஸ் கார்பரேஷன் அது என்னன்னு தெரியல, ஒரு பொறுமையை சொதிக்கு இன்றைக்கி ஒரு 1.85% இறங்கியிருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் அதிகமாக இறங்கலை, -8% தான் இருக்குது. மெட் ப்ளஸ் 0.59% ப்ளஸில் இருக்குது. பார்க்கலாம் வரும் காலங்களில் அதோடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியூஸை பொறுத்தவரை பல்க் டீல்ஸ், டிபிஜி டோட்லா டெய்ரி ஹோல்டிங்ஸ் ஆஃப்லோட் 6.7% ஸ்டேக் இன் டோட்லா டெய்ரி, ப்ரொமோட்டர் செல்ஸ் 2% இன் ரூட் மொபைல். இது என்னென்னு அனலைஸ் பண்ணி இது பண்ணுறேன். அசோக் லைலண்ட் சேர்ஸ் ரைசஸ் ஆட்டோமேக்கர் பேக்ஸ் பிக் ஆர்டர் ஃப்ரம் யூஏஇ, இதுவும் நான் அனலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன நியூஸ் இருக்குது இன்வெஸ்டிங்கில்? ஏதாவது இருந்தால் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு போடுறேன். இதை முக்கியமாக சொல்கிற மாதிரி நியூஸ் இல்லை, அனலைஸ் பண்ணிட்டு போடுறேன். அதே மாதிரி இதில் குளோபல் கேஸில் யூஎஸ் ஆயில் ஒரு கீழே லோயர் லோ போட்டு கீழே இறங்கிட்டு இருந்து வந்தது, இங்கே வந்து டபுள் பாட்டம் 86 போட்டு மேலே ஏறுது. இது அப்படியே மேலே ஏறிடுமான்னு பார்ப்போம். அதே மாதிரி கோல்டு வந்து ஒரு கோல்டு நிலைமை என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் எடுத்துடலாம், லைவ் மார்க்கெட்டில் போட்டது இது இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, எடுத்துடலாம். கோல்டு நிலைமை என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கொஞ்ச நாளாக சும்மா ஒரு சின்ன கேண்டில் போட்டிருக்கு, இது வந்து ஒரு லோயர்லோ போட்டு தான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரன்னு எதிர்பார்க்கலாம். ஹாங்காங் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சைனா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. நாஸ்டாக் 100 -1.5% டவுனாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் டோஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்என்பி 500 -1% டவுனில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி 0.5% அப்பில் ட்ரேட் ஆகுது. இந்தியா விக்ஸு 0.5% கூடி 19%ல இருக்குது வாலட்டில் இண்டெக்ஸு. அதே மாதிரி 5 பாயிண்ட் மட்டும் இதில் நம்ம எஸ்ஜி நிஃப்டி ட்ரேட் ஆகி 17,690 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் டாப் கைனர்ஸ் எக்ஸிட் இந்தியா எனக்கு இருக்குது. அமரராஜ பெட்ரி என்னுடைய
ஸ்கேனரில் இருக்குது, இதை நாளைக்கு என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இந்தியா ஹோட்டல்ஸ், பிவிஆர், இதெல்லாம் டாப் கெய்னராக இருக்குது. டாப் லூஸர் டாக்டர் லால்பத் லேபு, எஸ்கார்ட்ஸ் குதவா, சிந்தையன் இந்தியாவில், கோதாஜ் கன்சியூமர், ஏபிபி, இதெல்லாம் டாப் லூஸராக இருக்காங்க. அப்புறம் வந்து சுசிலான் எனர்ஜி, இது பாருங்கள் 20% இன்றைக்கி கூடியிருக்கு. நிஃப்டி 100 உள்ள ஸ்டாக்கு இது சுசிலான், 20% வக்கராஞ்சி, அதுவும் 20% ஏறி இருக்கு. இது நிஃப்டி 500 உள்ள ஸ்டாக்கு. இதையும் நம்ம ஒரு ஸ்கேனரில் போட்டு இது என்னென்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுவோம். அதோடய இதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அட்வான்ஸ் டிக்ளைன் பொறுத்தவரை 1275 அட்வான்ஸும், டிக்ளைன் 729 தான் இருக்குது. எஃப்ஐ வந்து விற்றுருக்காங்க 5ஆம்தேதி நேற்று, இன்னைக்கு 5ஆம்தேதி 800 கோடி விற்றுருக்காங்க. டிஐஸ் வந்து 500 கோடி வாங்கியிருக்காங்க. அதான் நிலைமை. அதே மாதிரி இது ஓபெக் மீட்டிங் 3:30 நடந்து முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் இன்னைக்கு சொல்ற மாதிரி எந்த நியூஸும் இல்லை மார்க்கெட்ல. அதே மாதிரி ஜேபிஎஸ்சி எடுத்து பார்த்தாச்சு. இது ஆப்ஷன், இதை பொறுத்தவரை புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அதே மாதிரி அதிகபட்சம் கால் ஆப்ஷன் எதில் ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் 17600 1 லேக் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி 17800 ட்ரேட் ஆகுது, 18000 ட்ரேட் ஆகுது. 17600, 17800, 18000, இது மூணுமே 1 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு கால் ஆப்ஷன். அதே மாதிரி 17400, 17500, இந்த மூணு வந்து புட் ஆப்ஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.